சூரியனில் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வெடிப்பு வந்துட்டு எர்த்தையே வந்துட்டு லைட் பண்ண போகுது. அதுக்கு பேர் வந்துட்டு அரோராஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த லைட் வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரோராஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி இதை பார்க்கணும். போன வாரம் வந்துட்டு நம்ம சன்னில் ஏற்பட்ட வெடிப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு 36 பேர் வந்துட்டு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வெள்ளி டம்ளர் சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து நீங்கள் வெள்ளி டம்ளர் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து சேரும். சூரியனில் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. போன வாரம் தான் வந்துட்டு ஒரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. February 15 அன்னைக்கு இந்த வெடிப்பு வந்துட்டு 15 ஏற்பட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த February 17-18 அதாவது நேர்த்திக்கும் இன்னைக்கு தான் வந்துட்டு இடத்துல வந்துட்டு உணரப்படுது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று வந்துட்டு சோலார் விண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரோராஸ். இது ரெண்டுக்கும் உள்ள இன்டர் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சோலார் விண்டுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோலார் விண்டுனா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்துட்டு நம்ம சனில் வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு டிஃபரன்ஷியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். அந்த சன் ஸ்பாட்ஸ் வந்துட்டு எப்போயாவது வந்து எப்போயுமே அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதை வந்துட்டு எப்போ வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ வந்துட்டு வெடிச்சிடும். அந்த மாதிரி வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி பார்ட்டிகிள்ஸை, ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸை வந்துட்டு எமிட் பண்ணும். இதை தான் வந்துட்டு நம்ம சோலார் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோலார் விண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மெர்க்குரி நோக்கி வரும், அப்புறம் வந்துட்டு வீனஸை நோக்கி வரும், அப்புறம் வந்துட்டு எர்த்தை நோக்கி வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெடிப்பு வந்துட்டு 15 அன்னைக்கு 2வது முறையாக வந்துட்டு சூரியனில் ஏற்பட்டிருக்கு. அந்த அப்போ ஏற்பட்ட வந்துட்டு அந்த வெடிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோலார் விண்டை ட்ரிகர் பண்ணி 15 கிட்டத்தட்ட 17-18 வரை, அதாவது வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் வர வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. 17 நைட் வந்துட்டு ஹிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எர்த்த. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு என்ன ஒரு எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வரப்போகிற கான்செப்ட் தான் வந்துட்டு அரோராஸ். ஸோ இந்த மாதிரி ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு எர்த்தோட அட்மாஸ்ஃபியரை வந்துட்டு மீட் பண்ணும்போது, எர்த்தோட அட்மாஸ்ஃபியர்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சிஜன் நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்துட்டு ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், பாசிட்ரான், இந்த மாதிரி வந்துட்டு அதிக ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வரும்போது நம்ம எர்த்தில் இருக்கிற அட்மாஸ்ஃபியரை ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஹயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போவோம். இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகிற ஆட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ திரும்ப வந்து லோயர் எனர்ஜிக்கு வரணும். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அது ஃபோட்டான்ஸ் எமிட் பண்ணும். இந்த ஃபோட்டான்ஸ் வந்துட்டு என்ன வேவ் லென்த்தில் வந்துட்டு எமிட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு நிறையா இருக்குது. நம்ம எர்த்தோட அட்மாஸ்ஃபியர் வந்து லோவர் லெவலில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனில் ஹிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோயிஷ் அண்ட் க்ரீனிஷ் கலரில் வந்துட்டு அந்த ஃபோட்டான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். அதனால தான் வந்துட்டு அரோராஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லோயிஷ் அண்ட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரெட்டிஷாக கூட இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அட்மாஸ்ஃபியரில் வந்துட்டு வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, ப்ரிடாமினாக நைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. அந்த நைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு கீழே வரும்போது ஃபோட்டான் வந்துட்டு ரெட் கலர் வேவ் லென்த்தில் வந்துட்டு எமிட் பண்ணும். பட் இந்த அரோராஸ் வந்துட்டு ஒரு 10-20 செகண்ட் இல்லை வந்துட்டு மேக்ஸிமம் 1 hour இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு பிரச்சனை கிடையாது. பட் ஓவர் த டேஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 weeks வந்துட்டு இந்த அரோரா வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ரேடியோ யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுக்குமே வந்துட்டு நல்லது கிடையாது.